ஆதலித்த பெண்ணுடன் கட்டாய திருமணம் செய்து வைத்ததாக கூறி கடிதம் எழுதி வைத்துவிட்டு இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த பாவாடை என்பவரின் மகன் ராதாகிருஷ்ணனும் அதே பகுதியைச் சேர்ந்த தேவி என்ற பெண்ணும் காதலித்து வந்ததாக தெரிகிறது. ஆனால் திடீரென ராதாகிருஷ்ணன் தேவியை திருமணம் செய்ய மறுத்துள்ளார். இதனால் தேவியின் உறவினர்கள் விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் ராதாகிருஷ்ணனுக்கும் தேவிக்கும் காவல் நிலைய வாசலில் உள்ள கோவிலில் திருமணம் செய்து வைத்துள்ளனர். இதனால் மனமுடைந்து காணப்பட்ட ராதாகிருஷ்ணன் அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தற்கொலைக்கு முன்பு தனது மரணத்திற்கு தேவியின் உறவினர்கள் 5 பேர்தான் காரணம் என்று எழுதிய கடிதத்தை வாட்ஸ்அப் குரூப்பில் ராதாகிருஷ்ணன் பகிர்ந்துள்ளார். திருவெண்ணெய்நல்லூர் போலீசார் அவரின் உடலை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர்.